श्रीमान वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। काल्ये सेनां कपिकुलपतेः पूर्णमुद्योजयिष्यन् दूरीभावाज्जनकदुहितुः दूयमहनान्तरात्मा क्रीडाखेलं कमलसरसि पापि काहलोपयातं राकाचन्द्रद्युतिसहचरं राजहंसं ददर्श। அற்புதமான சுவாமியினுடைய ஹம்ச சந்தேசத்துல இன்றைய தினம் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சே, கல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விஷேகே என்பதாக சொன்ன. அந்த ராத்திரி பொழுத ஐயோ கார்த்தால வரைக்கும் எப்படிறப்பா போறது போறதுன்னு, இது கல்பாகாராம் என்பதாக சொல்ற ஒரு கல்பம் மாதிரி, அந்த நாலு சதுர்யுகத்தோட சேர்ந்தது, நாலு யுகத்தோட சேர்ந்த ஒரு காலம் இருக்கு, அதுக்கு ஒரு கல்பம்னு சொல்லி சொல்றது. அப்படி ஒரு நீண்டதாக நினைக்கப்பட்டது அந்த ராத்திரிய, அந்த சீதா பிராட்டிக்காக ஏதோ கஷ்டப்பட்டு அவர் பொறுத்துண்டு அந்த ராத்திரிய போக்கடிச்சேர்னு சொல்லி சொன்னார். இப்ப இந்த சன்னிவேசம் என்ன சன்னிவேசம்ன்றது பார்க்கணும். பிரத்யாக்யாதே பவனத்தனையே நிச்சிதார்த்தா சகாமின்னு, சீதா பிராட்டிய எப்படியான தேடணுன்றதுக்காக தான், அவளை அன்வேஷணம் பண்றதுக்காக தான் சுக்ரீவனோட கூட ஒரு ஒப்பந்தம்லாம் பண்ணிண்டேன். இப்படி அந்த சுக்ரீவனோட ஒப்பந்தம் பண்ணிண்டு தனக்கு நண்பனாக இருந்திருக்கிற சுக்ரீவன் தன் மனைவியை அடையும்படியாக பண்ணின பிறகு அவனுக்கு எப்படி நாம ஒத்துண்ட காரியத்தை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம்தான் தன்னுடைய விஷயத்தை பத்தி அவன் நினைக்காத இருக்கானேன்னு எல்லாம் விசாரப்பட்டே, அப்புறமா அவனும் சுக்ரீவனும் வந்து இப்படி எல்லா திக்கிலையும் வானர சைன்யங்களை அனுப்பிச்சு தெற்கு திக்கில ஹனுமார் அனுப்பி வச்சு சீதா பிராட்டி இருக்கிற இடத்த ஹனுமார் மூலமாக ராமரை அறிந்து கொள்ளும்படியாக பண்ணின. நிச்சிதார்த்த சகாமின்னு ஏற்கனவே சொன்னார், அவர் சீர்மா தீர்மானம் பண்ணிட்டேர்னு சொல்லி சொன்னார். அதாவது என்ன செய்யணும்ன்றத தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படி இருந்துருக்கிற அந்த ரகுநந்தனாக இருந்திருக்கிற ராமர் ராத்திரிய போக்கடிச்சுட்டு மறுநாள் காத்தால ரொம்ப ரொம்ப காலம் காத்தாலியாவே எழுந்து சீக்கிரமாகவே இந்த சீதாமாட போயிட்டு சீதாமாட்டு மேல காரியங்கள்லாம் கவனிக்கணும்ன்றதுக்காக அவர் பண்றேர். அத பத்தி தான் இப்ப சொல்ல போறேர். கால்யே சேனாம் கபிகுலபதே தூர்ணம் உத்யோகோ ஜயிஷ்யன். இங்க போன ஸ்லோகத்துல சொன்னவராக இருந்திருக்க வம்சே ஜாதகா சவித்துரணகேன்னு எல்லாம் சொல்லப்பட்டவராக இருந்திருக்கிற தேவகா ஸ்ரீமான், இந்த ஸ்ரீமானாக இருந்திருக்கிற தேவனாக இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவன் சொல்லச்சே நாராயணனா இருக்கிற ரகுநந்தனன் தான் சகா. காலியே காலங்கார்த்தாலேன்னு அர்த்தம், உஷஸ் பிரத்யூஷோ ஹர்முகம் காலியம் அர்த்தம். பிரத்யூஷம்ன்றது இருக்க விடியற்காலம், சூரியன் உதயமாக கூடாது, உதயமாறதுக்கு முன்ன ஆனா சீக்கிரத்திலேயே உதயமாக வேண்டிய ஒரு சமயம் அதுக்கு சொல்லி சொல்ற. இந்த காலத்துல காலங்காலத்தாலேன்னு அர்த்தம் அது. இப்ப இவர் வந்து ஒரு சந்தேசத்தை அனுப்பிக்க போறேன்,
சீதா பிராட்டிக்கு சந்தேஷம் அனுப்பிக்க போறேன், நீ நினைச்ச மாதிரி நான் எப்படியும் வந்து ஒன்னா அழைச்சும் போயிடுறேன், அதையெல்ல நீ விசாரப்படாத, முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ பிராணனை விட்டுடக்கூடாதுன்னு இன்னைக்கு சந்தேஷத்தை ஒரு அனுப்பிக்க போறேன். அதுக்கு முன்ன அதுக்கு உபோத்காத்தமாக இந்த ராஜஹம்சத்தை பாக்குறத பத்தி எல்லாம் இப்ப சொல்ல போறேன். இப்போ நிச்சயதார்த்தம் ஏற்கனவே அவர் நிச்சயதா என்ன பண்ணணும்ன்றது தீர்மானம் பண்ணவராயிட்ட அப்படின்னால அதுக்கு என்ன பண்ணலாமோ அதுதான் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் இவர் பண்றேன்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, காலங்கார்த்தால எழுந்து அங்க ஒரு கமல சரஸ் இருந்துருக்கு, அந்த கமல சரஸ்ல போய் சீதாமோட போப்பறேன். இப்ப நம்ம முதல்ல பூர்வார்த்தத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு அப்புறமா உத்தரார்த்தத்தை பார்ப்போம். சேனாம் கபிகுலபதே தூர்ணமுத்யோஜயிஷ்யன் தூரீபாவா ஜனகதுஹிதோ தூயமானந்தராத்மா. இப்போ சஹா அந்த ராமன் சொல்ற, இது இருக்கல ராமன்ற வார்த்தைய சுவாமி பிரயோகிக்கல, தேவ ஸ்ரீமான், தேவஹா ஸ்ரீமான் என்பதாக தான் அந்த இடத்துல பிரயோகம் பண்ணிருக்க. அதே அப்படிப்பட்ட தேவராக இருந்திருக்கிறவர் தான் என்ன அர்த்தம். அப்பவும் நமக்கு அந்த தேவன் யாருன்றத, இப்ப யாரு, நாராயணனாக சொன்னேரா, கண்ணனா சொன்னேரா, ராமனா சொன்னேரா, எப்படி சொன்னேர்ன்ற அந்த ஒரு ஆகாங்ஷ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க, கேள்வி அது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்க, அது இன்னும் போகல. ஆகையால இந்த இடத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அந்த யாருன்னாக்க ராமர் தான்றத தெரியப்படுத்துறதுக்காக நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி சொல்லிட்டு வரேன். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப என்ன வருதுன்னு கேட்டா, கபிகுல பதே ஹே என்பதாக சொல்றேன், ஜனக துஹிதுஹோ துரீபாவாத் தூயமானாந்தராத்மா. யார் இவர் தேவஸ்ரீமான்றவர் யாருன்னு கேட்டா, அவர் வேற யாரும் இல்ல, ஜனக மகாராஜாவுடைய பெண்ணாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி, அவளுடைய துரீபாவாத்து அருகில் இல்லாமையினாலேன்னு அர்த்தம். அவ எங்கோ இருந்திருக்கா, அதனால இவருடைய மனசு அந்தராத்மா, அந்தராத்மான்னு சொல்றது இந்த இடத்துல மனசு சொல்றதே தவிர, அந்த அந்தராத்மான்னா இவருக்கும் அந்தராத்மாவாக இருந்த ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மாவாக இருந்திருக்கிற பெருமாளை சொல்லல, இத மனச சொல்றது இந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதாக இருந்திருக்கிற அந்தராத்மாவு உடையவராக இருந்திருக்கேன்னு அர்த்தம். இங்க தூர சப்தம்ன்றது இருக்க, சீதா பிராட்டிக்கு தூரீபாவாத்னு சொல்றதே, ராமனை விட்டு ஒரு சமயம் கூட சீதா பிராட்டி பிரிஞ்சதாகவே ராமாயணத்துல வரல. அதாவது ராவணன் தூக்கிண்டு போற வரைக்கும், அது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ராமனை விட்டு சீதா பிராட்டி எப்பவுமே பிரிஞ்சதாகவே தெரியல. எல்லாரும் பெண்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, கொஞ்ச நாளைக்கு அம்மாவாத்துக்கு போயிட்டு போறோம், ஜனகர அந்த மாதிரி வேற யாரான மீதி பேரு ஆத்துக்கு தனியா போயிட்டு வரோன்றதெல்லாம் இருக்கலாம் இல்லையோ, அந்த மாதிரி எதுவுமே ராமாயணத்துல தெரியல. எத்தனையோ வருஷங்கள் இது வரைக்கும் 25 வருஷம் 30 வந்து இருந்திருக்கா, இத்தனை நாள் இருந்தாலும் கூட ராவனை விட்டு அவ பிரியவே இல்லை. என்ன இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவான்னு சொல்லிருக்க, ராமர் பண்ணக்கூடிய தர்மானுஷ்டானங்கள் எல்லாவற்றுக்குமே அந்த சீதா பிராட்டி உறுதுணையாக இருந்தவள், அவள் இல்லாத பண்ண முடியாது. ஆகையால அந்த தர்மானுஷ்டானத்துக்காகவே ராமனை அவ கல்யாணம் பண்ணிட்டவளா இருக்கிறபடினால ராமனை விட்டு எப்பவுமே பிரிஞ்சது இல்லை. அதே மாதிரி சீதையை விட்டு ராமரும் பிரிஞ்சது இல்லை. இதை நினைக்கிச்சு ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து கொண்டேன்.
நாவல் பாக்கிறதுல ஐயா சுவாமி எழுந்தருளியிருந்த கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஏதோ ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது மாத்திரம் அந்த சுவாமி தேவிகள் தன்னுடைய பிறந்தாட்டுக்கு போயிருந்தாள் தவிர மீதி சமயத்துல சுவாமியை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. ஏன்னா சுவாமியினுடைய உபாசனம் வைத்தியதேவன்லாம் எதுவும் விட்டு போகக்கூடாது. என்னைக்கு கல்யாணம் ஆகி அந்த இடத்துக்கு வந்தாலோ வந்த எண்ணிலிருந்து சுவாமிக்கு சுசுரூஷை பண்றதுதான் புருஷார்த்தம், வேற எதுவும் தனக்கு புருஷார்த்தம் இல்லைன்னு அப்படி ஒரு பதிவிரதா சிரோமணியாக அந்த சுவாமி தேவிகள் பேரும் லக்ஷ்மின்னு தான் பேரு. அவ மகாலட்சுமியா தான் இருந்தா அவ பெருமா சுவாமியை விட்டு பெருமாளை விட்டு அகலில்லைன்னு இறையும் என்றுன்னு அங்கேயும் பார்த்தோம்னாக்க பெருமாள் பிராட்டியை விட்டு பிரியாதவராக இருக்கிறா இல்ல பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துட்டு இருக்கான்னா பிராட்டி தான் பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் போக மாட்டேன்னா அகலில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை இப்படி அலர்மேல் மங்கை சொல்லி அந்த பெருமாளுடைய திருமார்பில் உரைகின்றவள் அந்த திருமார்பில் இருக்கின்றவள்னு சொல்ற நித்தியான பாகினியாக இருந்துட்டு இருக்கிறவள் இப்படிப்பட்ட மகான்கள். இப்ப இங்க சீதா பிராட்டியை விட்டு ராமர் பிரிந்ததே இல்லை. ஆனா இப்ப என்ன வந்துடுத்து துரிபவாத்னு சொல்லிட்டார். அவ எங்கயோ இருந்துட்டு இருக்கா இவர் எங்கயோ இருந்துட்டு இருக்க தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பச்சந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு ஏதோ பாக்கியம் பண்ணவாள்லாம் ராமனை பார்த்துட்டு இருக்கா. சிம்மம்பாதி நடக்கிறவர் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர் ராமர் அவரை இவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. தன்யா பச்சந்தின்னு பாக்கியம் பண்ணவா புண்ணியம் பண்ணவா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. அப்போ தாம் பாக்யஹீனைன்றத தெரியப்படுத்துற. துரிபவான் இப்பயோ எங்கயோ இருந்துட்டு இருக்கா, அவ ஒரு தீபத்துல இருந்துட்டு இருக்கா, இவர் ஒரு தீபத்துல இருந்துட்டு இருக்க. இதை காட்டுல எவ்வளவு தீபம் எவ்வளவு வேணும், துரிபாவம்ன்றதுக்கு வேற என்ன வேணும், இப்படி இருந்துட்டு இருக்கா. இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுனாக்க இவருடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. ஐயோ இவ்வளவு கெட்டக்கத்துல எப்பவும் நம்மளை விட்டு பிரியாதவளாக இருந்துட்டு இருக்கா. அப்படி இருந்துட்டு இருக்கிறவோ இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாளேன்னு அவர் சொல்றாராம் இந்த இடத்துல. அதுல தூயமானாந்தராத்மான்னு சொல்லி சொல்ற இவருடைய அந்தராத்மா இருக்க அது தூயமான ரொம்ப ரொம்ப துயரத்தோட உடையதாக இருந்துட்டு இருக்கு. துயரத்தோட அந்த மனசுல ரொம்ப ரொம்ப கட்டத்தோட இருந்துட்டு இருக்க. இங்க என்ன அர்த்தம்னாக்க இப்போ நான் வந்து சீதா பிராட்டிய சீதைய இந்த வானர சைன்யத்தினுடைய துணையோட கூட கட்டாயம் ராவண வதம் பண்ணி அவளை ஆக்கின்னு வந்துருவேன், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைன்னு. ஆனாலும் கூட இங்க சாதாரண இடம் இல்ல, எத்தனையோ மலைகளை கடக்க வேண்டியது. இவர் எங்கேயோ விந்தே பருவத்தில எங்கேயோ இருந்துட்டு இருக்காரு. இப்ப ராமர் இங்கெல்லாம் கிட்டக்கெல்லாம் எங்கேயுமே இல்லை, இங்க சேத்துக்கரைக்கெல்லாம் ஒண்ணும் வரவே இல்லை, எங்கயோ ரொம்ப தூரத்துல இருந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு வரத்துக்கே எத்தனையோ மலையை கடக்கணும், எத்தனையோ நதிகளை கடக்கணும், எத்தனையோ காடுகள் எல்லாம் கிடைக்கணும், இத்தனையும் கடந்து வந்தாதான் இந்த இடத்துக்கே வர முடியும். அவ்வளவு தூரத்துல இவர் இருந்துட்டு இருக்கு. ஆகையால அதை ஞாபகம் அதுக்காக பாக்குறேன். ஆனா இப்ப அனுமார் வந்து சொல்லிட்டே சொன்ன பிற்பாடுதான நிச்சயதார்த்தா என்ன பண்ணணும்ன்றது தீர்மானம் பண்ணவராக இருக்கேன்னு சொன்னார். அனுமார் என்ன சமாச்சாரம் வந்து சொன்னார்னா இதம்பிரூயாஷ்டமேநாதம் சூரம் ராமம் புனப்புன ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜா ஊர்தம் மாசான்ன ஜீவேயம் சத்தியநாகம் பிரவீமிதே. அப்பா அனுமான் இடத்துல போய் ஒரு பிரார்த்தனை பண்ற, என்ன சீதா பிராட்டி பண்ற பிரார்த்தனை என்ன கேட்டா, நான் சொல்ற ஒரு வார்த்தையை கொண்டு போய் நீ ராமரிடத்துல சொல்லு, இதம் ப்ரூயா அஷ்டமே நாதம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த என்னுடைய நாதனாக இருக்கிற ராமனிடத்துல போய் சொல்லுங்க.
சூரம் ராமம் புனப்புனக மறுபடியும் மறுபடியும் இதுக்கு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இந்த அம்சத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ சொல்லுன்னு சொல்லி சொல்ற. ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜா, அப்பா ராமா நான் ஒரே ஒரு மாசம் தான் என்னால ஜீவிச்சிருக்க முடியும், அதுக்கு மேல ஜீவிக்க முடியாது. ஏன்னா ராவணன் அவ்வளவுதான் கடு கொடுத்துருக்கான், அதுக்கு மேல போயிட்டுனாக்க உனக்கு பிராத்தராசமாக உன்னை ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டான் சீதா பிராட்டிய. அந்த ஒரு மாசத்து வரைக்கும் நீ ராவணனுடைய, ராவணன் சொன்ன கடு என்னன்னா, நீ அந்த புறத்துக்கு வந்து அவனுடைய படுக்கைய நீ கணக்கு அதுல பங்கிட்டுக்கல என்னாக்க, மாசம் முடிஞ்ச உடனே உன்னையும் நான் வந்து கார்த்தால ஆகாரமாக ஆக்கின்றுவேன், பிராத்தராசமாக ஆக்கின்றுவேன்னு சொல்லியிருக்க. அப்ப அந்த ஒரு மாசம் முடிஞ்ச பிற்பாடு சீதா பிராட்டிய பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா இவளுக்கு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டா, எந்த ஒரு நிலையிலையும் ராவணனுடைய அந்த புறத்துல ராணியாக ஆறத்துக்கு இவ விரும்பலைன்றது தெரிஞ்ச விஷயம். அத வியக்தமா சொல்லிட்டா, தன்னையே ஆனாலும் மாய்த்துக் கொள்வாளே தவிர ராவணனுக்கு ஒரு போக சாதனமாக அவள் ஆக மாட்டான்றது சித்தமான ஒரு விஷயம். அப்போ ஒரு மாசம் கழிச்சு வந்தாக்க அப்ப சீதா பிராட்டியே இருக்க மாட்டான். மாசாதூர்தன் நஜீவிஷே, ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் ஜீவிக்க மாட்டேன் என்பதாக சொல்ற. ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜ, அத ஊர்தம் மாசான் நஜீவேயம் சத்தியநாகம் பிரவீமிதே. இங்க ரெண்டு வார்த்தை சொல்லிருக்கேன், ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜன்னு என்னுடைய பிராணனை ஒரு மாச காலம் வரைக்கும் நான் வச்சுட்டு இருப்பேன், தரிப்பேன்னு சொல்லி சொல்றேன். இது சொன்னாலே ஒரு மாசத்துக்கு அப்புறமா இருக்க மாட்டான்னு தானே அர்த்தம். அதுக்கு அதை விட்டுட்டு இன்னொன்னு என்னத்துக்காக சொல்லணும்னா, ஒரு கால் இப்ப ஒரு எண்ணம் ஒரு மாசம் வரைக்கும் இருக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கலாம், அப்புறம் அந்த எண்ணத்தை ஒரு கால் மாத்திண்டாலும் மாத்திக்கலாமோ என்னமோ நல்லா நினைச்சிட போறேன் ராமர், அந்த மாதிரி ஒரு காலம் நடக்காது. ஏன்னா ராவணனும் ஒரு மாசத்துக்கு மேல அவள் அந்த புறத்துக்கு வராத இருந்துட்டாள்னாக்கா அவளை உயிரோட விட்டு வைக்க மாட்டான்றது சீதா பிராட்டிக்கு தெரியும். அதனாலதான் அதையே ஒரு நெகேஷன்ல எதிர்மறையில சொல்லி மாசாதூர்தன் நஜீவிஷேன்னு சொல்ற, ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன்றத சொல்லுன்னா. அப்பா இத்த போய் சூரம் ராமம் புனப்புனகான்னு சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒரு விசேஷம் இருக்கு. சூரம் ராமம் புனப்புனகா, ராமர் மனசால நினைச்சேர்னாக்க அவருக்கு அந்த சேது பந்தனம் பண்ணிதான் சமுத்திரத்தை கடக்கணும்ன்றது ஒண்ணும் கிடையாது, அவருடைய சங்கல்பத்தினாலேயே சமுத்திரத்தை கடக்கலாம். இல்லையா சாகரம் சோஷயிஷ்யாமின்னு சொல்லியிருக்கேர், சமுத்திரம் மொத்தத்தையும் வத்த அடிச்சுட்டு கூட அவர் அந்த சமுத்திரத்தை கடக்கலாம். சேது பந்தனம் பண்ணியும் இந்த வானர சைன்யத்தை அழிச்சுட்டு போலாம். இப்படி அவருடைய சங்கல்ப விசேஷத்தினாலேயே இத்தனை வானர சைன்யங்களையும் அப்படியே தூக்கி ஹனுமார் போற மாதிரி இவரும் பறந்து கூட போயிருக்கலாம், எல்லாம் பண்ண முடியும் அவரால். ஆகையாலதான் சூரம் ராமம்னு சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கிறோன்றது இது சீதா பிராட்டிக்கு தெரியும். அவர் பிரத்யட்சம் அவதான் பிரத்யட்சமா பார்த்து தந்திருஷ்டா சத்ரு சந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபுவ ஹிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதேன்னு சொல்லிட்டு 14,000 ராட்சசர்களையும் அவர் ஒத்தரே இருந்து கரதூஷனாலெல்லாம் வதம் பண்ணினதை அவர் பிரத்யட்சமா பார்த்துந்தவள். ஆகையால ராவனுடைய பராக்கிரமம் முழுக்க முழுக்க அவர் தெரிஞ்சதுனால அவள் சூரம் ராமம்னு சொல்லியிருக்க. இப்போ அவ கிட்ட இருந்தாக்கா சமாச்சாரம் சொல்லிடலாம், தூரி பாவாத்து அவ எங்கயோ தூரம் இருந்துருக்கா, அப்ப அவளிடத்துல ஏதானா ஒரு சமாச்சாரம் சொல்லி அனுப்பணும், இவள் இப்படிப்பட்ட ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துட்டா ஒரு மாசத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா. அப்போ இந்த ஜீவித தாரண ரெண்டு சமயங்கள்ல ராமர் ரொம்ப ரொம்ப விசாரப்பட்டவராக ஆயிட்டே, ஒரு ரெண்டு இடத்துலயும் சந்தேகத்தினாலதான் தன்னுடைய நிலைய காப்பாத்திக்கிறேன். இங்க சீதா பிராட்டிக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக ஹம்சத்தை அனுப்பிச்சு நான் வந்துட்டேதான் இருந்துட்டு இருக்கேன், நீ விசாரப்படாத,
உன்ன நான் ரட்சணம் பண்ணிடுவேன், நீ சொன்ன காலத்துக்குள்ள நான் வந்துடுவேன், நீ தைரியமா இருன்னு சொல்றதுக்காக இங்க சொல்றேன். இதே மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணிருக்கார் பரதன் பண்ணர். 14 வருஷ காலம் நீர் காட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். 14வது வருஷம் முடிஞ்சு ஒரு நாள் தள்ளித்துன்னா கூட நான் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு நான் என்னுடைய சரீரத்தை மாய்த்து கொள்வேன்னு அன்னைக்கு பரதன் பிரதிஜை பண்ணிருக்கேன். பாதுகையை வாங்கிட்டு போகச்சு அன்னைக்கு ஹனுமார அனுப்புகிறேன் பரத்வாஜர் சொல்லிட்டேன், நீங்க மொத்த பேரும் சாட்டுட்டு போனோம்னு சொல்லிட்டேன். இத்தனை கும்பலும் சாட்டு கிளம்புறதுக்கு நாழி ஆயிடுமே, ஐயோ பரதன் காத்துட்டு வேற, பரதன் பிராணனை விட்டா என்ன பண்றதுன்றதுக்காக அப்போ ஹனுமார அனுப்பிச்சு நீ போய் சொல்லு, நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்றேன். அந்த மாதிரி இந்த இடத்துல ராமன் வந்துட்டே இருக்கேன்றத சொல்றதுக்காக அம்சத்துக்கு அந்த சொல்ற அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ இது சொல்ற. துரி பாவாத் ஜனக துஹிதுராத்மா, இவருடைய மனசு மொத்தம் கட்டப்படுறது என்ன, அவள்கிட்ட சீக்கிரம் சொல்லணுமே, எதனா ஒரு சமாச்சாரத்தை சொல்லி எங்கேயோ பக்கத்துல இருக்காளான்னா நம்ம பண்ற ஒரு தயாரெல்லாம் தெரியும், அது ஒன்னும் தெரியாதபடியாக இருந்துருக்கேன், என்ன பண்றதுன்றத பத்தி இத பத்தி விசாரப்பட்டவராக இருந்துருக்கிற ராமன் ராத்திரி மொத்தம் நினைச்சு பாத்துக்கிறேன், நினைச்சு பார்த்துட்டு அப்ப பாக்குறேன், சரி நாளை காத்தாலேயே சீக்கிரமாக சுக்ரீவனை எல்லா இடத்துலயும் இருக்கிற குரங்குகள் எல்லாத்தையும் கூட்டு சேனை எல்லாம் திரட்ட சொல்லணும்ன்றதுக்காக பண்றேன். மறுநாள் கணக்கு நமக்கு எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காலம் காரியம் இருந்ததுன்னாக்க நிச்சயப்படி மாதிரி இல்லாத பின்மாலேயே எழுந்து சீக்கிரமா தீர்த்தமாடி நம்மளுடைய அனுஷ்டானங்கள்லாம் நாம முடிச்சுக்கிறோம் இல்லையோ, அதே மாதிரிதான் இந்த இடத்துல ராமரும் என்ன பண்றாருனாக்க, நித்தியமா அவெல்லாம் பிராதஸ்நானம் பண்றவதான், அதை காட்டில இன்னும் சீக்கிரமாகவே வந்துட்டாலும் கால்யே சேனாம் கபிகுலபதே சூர்ணமுத்யோ ஜெயிஷ்யன். இப்ப இந்த பிரபாத சமயத்துல ஓடி வந்துட்டேன், காலங்காத்தாலேயே வந்துட்டேன், எதுக்காகன்னா கபிகுலபதேகே கபிகுலபதியாக இருந்திருக்கிறவர் கபிகுலம் சொன்னமானாக்க எல்லா விதமான குரங்குகள், குரங்குகள்ல கருங்குரங்கு செங்குரங்கு இதுல எத்தனையோ விதமான குரங்குகள்லாம் இருந்துருக்கு, அந்த குரங்குகள் எல்லாவற்றுக்குமே தலைவனாக இருந்துருக்கவர் சுக்ரீவன். கபிகுல பத்தேகேன்னு சொல்லி சொன்னார், அந்த கபிகுல பத்தியாக இருந்துருக்கிற சுக்ரீவன் அர்த்தம். இப்போ அந்த சுக்ரீவனுடைய சேனை கபிகுல பத்தையே சேனாம் தூர்ணம் உத்தியோஜயிஷ்யன் சொன்ன, தூர்ணம்னா சீக்கிரம்னு அர்த்தம். அந்த சுக்ரீவனுடைய சேனைய உடல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை எல்லாத்தையும் தயார் பண்ணி யுத்தத்துக்கு புறப்படுறதுக்காக தயார் பண்றதுக்காக அதுக்காக காலங்கார்த்தாலேயே ராமர் எழுந்துட்டேன்னு அர்த்தம். மகேந்திர ஹிமவ இந்த கபிகலோபதியாக இருந்திருக்கிற சுக்ரீவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசம், அதாவது எந்தெந்த பிராந்தத்துல இருக்கக்கூடிய குரங்குகள் எப்படிப்பட்ட குரங்குகள் உண்டோ அத்தனையுமே சுக்ரீவனுடைய ஆளுகைக்கு விட்டது. மகேந்திர ஹிமவத் விந்திய கைலாச சிகரேஷு ச மந்தரே பாண்டு சிகரே பஞ்சசைலேஷு ஏஸ்திதாகான்னு சொல்ற, இருக்கிற மலைகள்ல தான் அதிகமா குரங்குகள்லாம் வாசம் பண்ணுமா. ஒரு காலத்துல திருமலையில அவ்வளவு குரங்கு இருந்தது, இப்ப நாம எல்லாருமே இயற்கை நேச்சருக்கு விபரீதமான காரியங்களை தான் நம்ம பண்றதுனால அந்த குரங்குகள்லாம் பாவம் எங்கேயோ போயிட்டு, இங்க மந்திவாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினன யான் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன், அந்த திருவேங்கட மலைய மங்களாசாசனம் பண்றது இருக்கட்டும், அங்க இருக்கிற குரங்குக்கு மங்களாசாசனம் பண்ற மந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான்னு. இப்ப சோலிங்கருக்கு சோழசிம்மபுரம் போகச்சே பார்த்தோம்னா அங்க ஒரு கொம்பும் கொடுப்பா கூடவே மலை ஏறி போகச்சே, ஏன்னா அந்த குரங்கு கையில இருக்கிறதெல்லாம் பிடிங்கும் போயிடும்,
அதுக்காக பழங்களும் நாம எடுத்துட்டு போனா அதுக்காக கை மலை ஏறச்ச ஒரு வழியிலேயே ஒரு கொம்பு கொடுப்போம் அந்த கொம்பால தட்டிண்டே போறதுன்றதெல்லாம் பண்ணுவா சோழ சிம்மபுரத்துல இங்க மலைன்னு இருந்தா மலை பிராந்தங்கள்ல குரங்குகள் அதனுடைய வாசஸ்தானம் அத்த நாம போய் கெடுக்கிறோம் இப்ப ஆதுனிகமாக எத்தனை எத்தனையோ அங்கங்க பார்த்தோம்னாக்கா இங்க தங்கரவாளுக்கெல்லாம் ஒரு கட்டடெல்லாம் கட்டி விட்டு காட்டேஜ் கட்டி விட்டு இப்படி எல்லாம் பண்ணி கும்பலுடைய ஒரு இது வந்ததுனாக்கா அது குரங்கெல்லாம் பாவம் அந்த வன பிராந்தத்துக்கு எங்கேயோ ஓடி போடுத்து இங்க இல்லாத போயிடுத்து அங்க ஆனா எல்லா பிராந்தத்திலையும் இருக்கக்கூடிய குரங்குகள் எல்லாமே சுக்ரீவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவைதான் மகேந்திர ஹிமவத் விந்திய கைலாச சிகரேஷு ச மகேந்திர பர்வத்தம் என்ன ஹிமவத் பர்வத்தம் என்ன கைலாச பர்வத்தம் என்ன மந்திர பர்வத்தம் என்ன பாண்டு சிகரம்ன்றது ஒண்ணு இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய குரங்குகள் எல்லாமே பஞ்சசைலேஷு ஏஷ்டிதாக இந்த அஞ்சு மலைகள்ல இருக்கக்கூடிய குரங்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு குரங்கு ஒவ்வொரு மாதிரியா இருந்துட்டு இருக்கும் அவ எல்லாமே சுக்ரீவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை பிருத்திவியாம் வானரா சர்வே சாசனாத் உபயாந்தித்தே அங்க சொல்ற அங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மலைகள்லயோ மீதி பிராந்தங்கள்லயோ இருக்கிற எல்லா குரங்குகளும் சர்வே சாசனாத்து உபயாந்தி சுக்ரீவ சாசனாத்துன்னு அர்த்தம் சுக்ரீவனுடைய ஒரு கட்டளையினால எல்லாம் வந்துருத்தான் அது கியாத கர்மாபதானாஸ்ட பலவந்தோ ஜிதக்லமாக பராக்கிரமேஷு விக்காதா வியவசாயேஷு சோத்தவாக பிருத்திவ்யம்புச்சரா அம்புச்சரா ராம நானா நக நிவாசினா கோட்டியக்ரத இமே பிராத்தாக வானரா ஸ்தவகிங்கராக நிதேசவர்த்தின சர்வே சர்வே குருஹிதேரதாகனு தன்னுடைய சைன்யத்துல இருக்கக்கூடிய குரங்குகளை பத்தி சுக்ரீவன் சொல்ற ராமரிடத்துல என்ன சொல்றன்னா பிருத்திவியாம் வானரா சர்வே இவ மொத்த பேரும் வந்திருக்கா கியாத கர்மாபதானாச்ச பலவந்தோ ஜிதக்லமாக இவர்கள்லாம் நாம ஒரு காரியத்தை சொன்னோம்னா அதை முடிக்காத வரமாட்டோம் எல்லாம் போயிட்டு பாஞ்சிலும் சரியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அததுக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் தூதனாக இருக்கிறது அததான் அனுவா ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தை நாம சேவிச்சோம்னாக்கா அதுல வர விஷயம் மொத்தமே இது ஏதோ ராமாயணத்துல நிகழ்ச்சின்னு நினைச்சுக்குவானா வாழ்க்கையில நாம கடைபிடிக்க வேண்டிய முறையும் அந்த சுந்தரகாண்டத்துல ஆச்சரியமா சொல்லிருக்க அங்கங்க இப்ப சொல்லச்சே இப்ப இங்க இத்தனை பேர் கோட்டி கோட்டியா இவள்லாம் இந்த வானரர்கள்லாம் வந்திருக்காளே இவள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா அவள்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னமானா அந்த காரியத்தை முடிக்காத வரமாட்டா அவள்லாம் பலவந்தகா நல்ல பலிஷ்டா ஐயோ சரி எல்லாருக்கும் தான் காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறது எதிராளி கணக்கு ரொம்ப நம்மளை காட்டிலும் பலம் பொருந்தினாக்கா இவளால முடியாத போயிட போடுவே அப்படின்னா அப்படியும் இல்லை இவள இவாளே ஸ்வயம் பலிஷ்டா சரி பலிஷ்டாளாக இருந்தாலும் கூட சில சமயத்துல ஆயாசம் வரும் தன்னால முடியாதுன்னு சோம்பேறித்தனம் வரும் என்னத்துக்குடா இப்படி எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்கிறதுன்னு இவாளுக்கு ஆயாசமும் கிடையாது சோம்பேறித்தனமும் கிடையாது பண்ண காரியத்தை கட்டாயம் முடிச்சுட்டு எதுக்காக வந்திருக்குமோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் போனோன்ற எண்ணம் பராக்கிரமேஷு விக்காதா விவசாயேஷு சோத்தமாக இந்த வானர சைன்யத்துல இருக்கிறவா அவளுடைய பராக்கிரமங்கள்லாம் அது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவை விவசாயம்ன்றது இருக்க ஒரு காரியத்துல இறங்கினோம்னாக்கா அதுக்கு உண்டான முயற்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன மாதிரி பண்ணாக்கா அந்த காரியத்தை முடிக்கிறதுன்றது இருக்கு அது விவசாயம் அதுலயும் அதுல ஒரு புத்தி சாமர்த்தியம் வேணும் வெறும் மூடத்தனமாக காரியம் பண்ணக்கூடாது புத்தி சாமர்த்தியத்துல பண்ண பிருத்திவி அம்புஜரா ராமா நானா நக நிவாசினகான் இவ பூமியிலையும் நடப்பா பூமியிலையும் சஞ்சரிப்பா இந்த காடு மூடுகள்லையும் சஞ்சரிப்பா அது தவிர ஜலத்துல கூட இவாளால சஞ்சரிக்க முடியும் நீச்சல சென்று கூட போக முடியும்னு அர்த்தம் இப்படிப்பட்டவா கோட்டி அக்ரதை இமே பிராப்தா வானரா சபிக்கிறா உம்ம எதிர இத்தனை கோட்டி கணக்குல இந்த வானரெல்லாம் வந்திருக்கா யாரும் வந்து ஏதோ தம்மாத்துண்டு எத்தையோ பழத்தை உரிச்சு சாட்டுன் இருக்கிற வானரம் இல்லைன்னு சொல்லி சொன்னார் நிதேசவர்த்தின சர்வே சர்வே குருஹிதே ரதாகாம் எல்லாம் ராமர் என்ன சொல்ல போறார் என்ன சொல்ல போறேன்னு சொல்ல போறார் எல்லாரும் குருஹிதே ரதஹான்னு இங்க குருன்றது சுக்ரீவனையும் சொல்லலும் ராமனையும் சொல்லலும் குருன்றக்க தனக்கு சுவாமியாக இருந்திருக்க இந்த வானர கூட்டங்களுக்கெல்லாம் சுவாமியாக இருந்திருக்க சுக்ரீவன் சுக்ரீவனுடைய நன்மையே விரும்புபவர்களாக இருந்திருக்க
அந்த சுக்ரீவனுக்கும் சுவாமியாக இருந்திருக்கவர் ராமர் தான். ராமருடைய நன்மையே விரும்புபவர்களாக இருந்திருக்க எப்படி அந்த சுக்ரீவனுடைய சாசனத்தை மீறுபவர்கள் யாருமே இல்லை. கபிகுலபதேஹி சேனாம் தூர்ணம் உத்யோஜயிஷ்யன்னு இவ மொத்த பேரும் சீக்கிரமாக அவளை வேலை பண்ணும்படியாக பண்றன்னு சொல்ற. கஷிதர்த்தம் வினிச்சித்த லகுமூலம் மகோதயம் க்ஷிப்ரம் ஆரம்பதே கஷ்டித்தே நதீர்கயசி ராகவா. கஷ்டித் சர்க்கம்னு ஒரு சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல வருது. பரதன் ராமனை வந்து பாக்குற, பார்த்த உடனே பரதனை அங்கமாரோக்கிய பரதம்னு சொல்லி சொல்ற. ரெண்டு சமயத்துல ராமர் பரதனை தன்னுடைய மடியில உட்காந்து வச்சுக்கிறேன். ஒரு சமயம் சித்திரக்கூட்டத்துல இருக்கச்சே பரதன் வரைய ராமன் விழுந்து சேவிக்கிறேன். ராமரை சேவிச்ச உடனே அப்படி அந்த ரெண்டு கையாலையும் பரதனை அணைச்சு தூக்கி தம் மடியில உட்காந்து வச்சு பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சமயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, 14 வருஷம் கழிச்சு நந்தி கிராமத்துல அந்த புஷ்பக விமானம் வந்து இறங்குறது. அங்க புஷ்பக விமானத்துல இருந்து ராமன் இறங்குற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல பரதனுக்கு. அந்த விமானம் வந்த உடனே அந்த கதவு திறந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போறேராம் பரதன். அப்படி பரதன் போன உடனே பரதனை அணைச்சிண்டு மடியில அந்த விமானத்துல உட்காந்து வச்சுக்கிறேரா ராமர். அங்கமாரூப்பிய பரதன் இதெல்லாம் ஒரு பிராத தன்னுடைய சகோதர பாசத்தை அங்கங்க காண்பிக்கிறேன். இங்க இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, அந்த பரதன் இடத்துல பார்த்து கேட்கிற இடத்துல கஷ்டித் சர்க்கம்னு சொல்லி ஒரு சர்க்கம், அதுல ஒரு ராஜா எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்ற விஷயத்த சொல்ற. அதாவது பரதன் ராஜ்யசாசனம் பண்றதாகவும் அவனுடைய ராஜ்யத்துல எப்படி எப்படி எல்லாம் நடக்கு, இப்படி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதான்றத கேக்குறேன். அதுல இருந்து ஒரு வார்த்தை கேக்குறேன், இந்த ட்ரெஷரியில இருக்கிற பணம் இருக்க இது செலவழிக்கிறதுக்காக தான் ட்ரெஷரியில பணம் வரி வாங்கறதெல்லாம் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு ஹிதத்தை பண்றதுக்காக தான். அபார்த்தே அபாத்திரே அபாத்திரத்துல பாத்திரம் இல்லாத வாளுக்கு இது போய் சேராத இருக்கான்னு கேக்குறேன். பாத்திரத்துல நாம நம்மளுடைய சம்பாத்தியத்தை விநியோகம் பண்றது இருக்க அது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அபாத்திரம் பாத்திரம் இல்லாத அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இடத்துல நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கறதுன்றது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி கேள்வி கேட்கச்சே ஒரு கேள்வி கேட்கிறேரா, க்ஷிப்ரம் ஆரம்பதே கஷ்டித்து நதீர்கயசி ராகவா. ஒரு காரியம் நல்ல காரியமாக இருந்து அந்த காரியத்தை நல்ல காரியத்தை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னாக்க தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு நாம தள்ளி போட்டு வந்து போனோம்னாக்க அப்புறம் அந்த காரியம் நடக்காத போனாலும் போயிடும். சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லுவா, க்ஷிப்ரம் ஆரம்பசே உடனே நீ அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறியான்னு. ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வரா, ஒரு பொண்ணு கேட்டு பொண்ணை கொடுக்குறேன்னு நமக்கு வரா, அப்ப வரச்சே நாம சொல்றோம் சரி நான் பார்க்கலாம் யோசனை பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்ற. நம்ம கணக்கு பிடிச்சு போயிட்டுன்னு சொன்னாக்க சரி உடனே சரி அங்கீகாரம் பண்ணிட்டு எப்ப இது நிச்சயதார்த்தம் பண்ணலாம் எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு உடனே உடனே நாம சொல்லணும். அந்த மாதிரி நல்ல காரியம் வரைச்சு உடனே ஆரம்பிக்கணும். அதுக்குதான் இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப சீதா பிராட்டிய ராவணனுடைய ஒரு அசோகவனத்துல இருந்து அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சீதா பிராட்டிய மீட்கணும். அதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காரியத்தை பண்ணி ஆகணும். அதுக்காக தான் சேனாம் தூர்ணம்னு சொல்லி சொல்ற, சீக்கிரமாக உத்தியோஜயிஷ்யன்னு. இதை நீ அதாவது நியமிப்பவராக இருந்திருக்கார், தூண்டுபவராக இருந்திருக்கார்னு சொல்ற. அதாவது போருக்கு இந்த யுத்தத்துக்காக பெரிய முயற்சி பண்ணும்படியாக பண்ற. ஏதத்தி கிருத்தியம் கோரம் நோ விக்ரமேண பிரயுஜ்யதாம் சாகரௌக நிபம் பீமம் அக்ரானேகம் மகாபலாக கபிசிம்ஹா பிரகர்ஷந்து சதசோத சகஸ்திரசஹான்னு சொல்ற. அப்ப நீ பாருங்கோ சுக்ரீவன் சொல்ற, என்னால முடிஞ்சது இந்த கும்பல் மொத்தத்தையும் கூட்டிட்ட. ஏதத்தி கிருத்தியம் கோரம் நோ விக்ரமேண பிரயுஜ்யதாம்
இப்ப நீர் அம்மாவாளுடைய பராக்கிரமத்தை எப்படி எப்படி எல்லாம் உபயோகப்படுத்திக்கணும்ன்றத நீர் தான் உபயோகப்படுத்திக்கணும். சாகரௌகலிபம் இதுவே இங்க வந்திருக்கிற கும்பல் கோட்டி குரங்கு இருந்ததுன்னா இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்ன்றது. சாகரௌகலிபம்னு ஒரு சமுத்திரம் மாதிரி இங்க எதிர இருந்திருக்கு. பீமம் அக்ரானீகம் எல்லாம் இருக்கிறவா மொத்த பேரும் மகாபலான்கள் கபிசிம்ஹான்னு சொல்லி சொல்றக்க. அப்படி அவ எல்லாரையும் கல்யே சேனாம் கபிகுல பொதே தோர்ணமுத்யோஜயிஷ்யன் துரீ பாவா ஜனக துஹிதோ தோயமானந்தராத்மா சஹா ஜனகதுஹிதுஹு தோயமானாந்தராத்மா. இவள் எங்கேயோ தூரத்துல இருக்கிறதுனால தன்னுடைய மனசுல ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டத்தோட இருந்துருக்கிற அந்த ராமராணுவ சஹா ரகுநந்தனா தேவ ஸ்ரீமான் கீழ்ஸ்லோகத்துல சொன்ன ஸ்ரீமானாக இருந்துருக்கிற தேவன் கால்யே. கால்யேன்றது பிரத்யூஷத்துல காலங்கார்த்தாலன் அர்த்தம். கிரீடாலேகம் கிரீடாக்கேலம் கமலசரசி க்வாபி காஹலோபயாதம் ராகாச்சந்திரத்யுதிசஹசரம் ராஜஹம்சம் ததர்ஷ. ராஜஹம்சம் ததர்ஷ, அங்க ஒரு ராஜஹம்சத்தை பார்த்து பார்த்தானா. அந்த ராஜஹம்சத்தை பார்க்கச்சு எப்படி சொல்லி சொல்றன்னா, கிரீடாக்கேலம் கமலதரசி க்வாபிகாலோப யாசம். கஸ்மின் காபின்னாக்க ஏதோ ஒண்ணு அர்த்தம். இப்ப இந்த ராஜஹம்சம் இருந்துருக்க, ராஜஹம்சங்கள்லாம் மானச சரோவரில் தான் இருந்துட்டு இருக்கும். ஹிமவத் பர்வத்தில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியின்றதான் ராஜஹம்சம்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த பட்சிகள்லாம் காலம் அனுகூலமா இருந்ததுன்னாக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரும். வேற ஒரு இன்னும் கேட்டா ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கே வரும். இப்ப நாம எல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கோம், இங்க வேடந்தாங்கல் மாதிரி சில பிராந்தங்கள்ல அந்த பட்சிகள்லாம் எங்கெங்கயோ இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் இங்க வந்து சேரணும் கால விசேஷத்துல. இப்ப இது சரத்காலமாக இருந்துட்டு இருக்கு, மழையெல்லாம் போயிடுத்து. இந்த பிராந்தத்துல அந்த பட்சிகள்லாம் வாசம் பண்றதுக்கு ஏற்றதான ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. சீதோஷ்ணங்கள்லாம் அந்த சமநிலையாக இருந்துட்டு இருக்கு. அதனால இங்க அங்கேருந்து இங்க வந்திருக்கு. இங்க ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப பனியும் பெய்யல. அவைகளுக்கு வேண்டிய ஆகாரங்களும் இங்க நிறைய கிடைக்கிறது. ஆகையால பட்சிகள்லாம் இங்க வந்துட்டு இந்த ராஜஹம்சம் வந்திருக்கான் இந்த இடத்துல. கமல சரசி குவாபி காலோ உபயாத்தம், காலே அந்த சரத்காலத்துல உபயாத்தம் வந்திருக்கு, மானசத்துல இருந்து இந்த இடத்துல வந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேல சில கேள்வி எல்லாம் இருந்துருக்கு. இங்க வந்து பால்குண மாசத்துலதான் ராமர் யுத்தம் பண்றதுக்கு போனேன்னு இருக்கு, இந்த சரத்காலத்துல வந்திருக்குன்னு சொல்றதே இது எப்படி வரும்னு எல்லாம் கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்றேன். அந்த அம்சங்களை பத்தி நம்ம பெருசா விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கிரீடா கேலகம், இந்த ஹம்சம் ஒண்ணு ஒன்னும் விளையாடின்னு, அந்த கேல்ன்றது சலனம் தான். கேல இங்கிருந்து இங்க போறது அங்க போறது, இது தத்தி 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 இது விளையாடின்றிருக்கான். அது இது ராகா சந்திரன், ராகா சந்திர த்யுதி சகசரம் ராஜஹம்சம் ததர்ச. பௌர்ணமி ராகா சந்திரன்னா பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரன். அந்த பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிரகாசத்தோட கூட போட்டியிடுறதாக இருந்துட்டு இருக்கான். ஹம்சம் எல்லாம் விளவிளையில்னு இருந்துட்டு இருக்குமா. அப்போ அந்த சந்திரனுடைய காந்திக்கு சமானம், சந்திரனுடைய காந்தி சந்திரிகா அப்படின்றது. சந்திரன் வேற சந்திரிகா வேற. சந்திரிகான்றது சந்திரனுடைய காந்தி. அதே மாதிரி கௌமுதி என்ன சொன்னோம்னாக்க நிலாவுடைய வெளிச்சத்துக்கு பேர் கௌமுதின்னு பேரு. அப்போ அதுக்கு சமமானதாக இருந்துருக்கு. இப்ப இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா ஒத்த விரகத்துல இருந்துருக்கு. இது சிங்கார ரசத்திலையும் விப்ரலம்ப சிங்கார ரசம்னு சொல்லி சொல்றது. சிங்கார ரசத்துல விப்ரலம்பம்னாக்க பிரிவுனால வரக்கூடிய
ஒரு நிலைய சொல்றது. இப்போ சந்திரனே கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவாளாக இருந்தாள்னாக்க, கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கிறவாளாக இருந்தாள்னாக்க, இந்த சந்திரன் அவளுடைய தாபத்தை மனசுல இருக்க அந்த பிரிவுனால ஏற்பட்டிருக்கிற ஒரு கட்டத்தை மேல மேல அபிவிருத்தி ஆக்கும், மேல மேல விருத்தி பண்ணும். அதே மாதிரிதான் இந்த ஹம்சமும் பண்றதான். சீதா பிராட்டி சுந்தரகாண்டத்துல சொல்லி சொல்ற ஒரு ஹம்சம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அந்த ஹம்சம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு வால்மீகியினுடையது, கம்பனுடையதெல்லாம் பார்த்தோம்னாக்க, சித்திரக்கூட்டத்துல சீதா பிராட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவளுடைய நடைய ஹம்சம் பாக்குறது, பார்த்த உடனே அவளாட்டம் தான் நடக்கணும் நடக்கணும்னு அது பிரயத்னப்படுறதாம். அவளாட்டம் சீதா பிராட்டியினுடைய நடைக்கு சமானமாக அப்படிப்பட்ட ஒரு நளினமான நடை இந்த அம்சத்தால் நடக்க முடியலையாம். அது பிரயத்னப்பட்டு பார்த்துட்டு சீதை நடக்கிறதையும் பார்த்துட்டு தன்னால முடியலன்றதுக்கு சரி இப்படி பண்ணி பார்ப்போம் எப்படி பண்ணி பார்ப்போம்னு நடந்து பார்ப்போம்னு நடக்கிறதாம். இத சீதா பிராட்டியும் பார்த்துட்டாளா, ராமரும் பார்த்துட்டு இருக்காராம். ராமர் கழுக்குன்னு சிரிக்கிறேறான். என்னத்துக்கு சிரிக்கிற, என்னத்துக்கு சிரிக்கிறன்னு சீதா பிராட்டி கேக்குற. அதோ பாரு இந்த ஹம்சம் வந்து ஒன்ன மாதிரி நடக்கணும்னு பிரயத்னப்பட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிரகாரமா நடந்து பார்த்துட்டு கடைசியில ஒன்ன மாதிரி நடக்கலன்னு தலையை குனிஞ்சுண்டு வர்றது, அதை பார்த்துதான் நான் சிரிக்கிறேன்னு சொல்லி ராமர் சொல்றாராம். இதெல்லாம் ராமருக்கு ஒரு மனசுல இந்த ஹம்சத்தை பார்த்த உடனே அந்த சீதா பிராட்டியோட இருந்த எண்ணங்கள்லாம் வந்து, அப்போ அந்த தன்னுடைய சீதா பிராட்டியினுடைய பிரிவினால வரக்கூடிய கேதம் துக்கம் ரொம்ப அதிகமா எடுத்தான். இது ராஜஹம்சம். ராகா சந்திர த்யுதி சஹசரம் ராஜஹம்சம் ததர்ஷ, ஒரு ராஜஹம்சத்தை பார்த்து என்ன சொல்ற. ராஜஹம்சத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டோம்னா, ராஜஹம்சாஸ்துதே சஞ்சு சஞ்சு சரணைஹி லோஹிதை சிதாஹான்னு சொல்ற. அதாவது இந்த ஹம்சத்தினுடைய கால், அந்த கால்கள்லாம் சிகப்பா இருந்துருக்குமா மொத்தமே. அந்த ராஜஹம்சத்துக்கு லட்சணம், மீதி ஹம்சத்துக்கெல்லாம் அப்படி இருக்காது. இது நாரைக்கும் ஹம்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாரைக்கு கால்கள்லாம் நீண்டு இருந்துருக்கும், இது அந்த மாதிரி இல்ல. இதுக்கு கால்கள் அவ்வளவு நீண்டு இருந்து அது பாக்குறதுக்கு ஒரு நன்னா இருக்காது. நாரை எல்லாம் பார்த்தோம்னா அது இவ்வளவு தூரம் வித்தியாசமாக இருக்கும். அது இது ஹம்சம்னா அப்படி இல்ல, திட்டமா இருந்துருக்கும். ஆனா கால்ல வந்து கொஞ்சம் சிகப்பாக இருந்துருக்குமா, அதுதான் ராஜஹம்சம்னு பேரு. ராகா சந்திர த்யுதி சஹசரம், இந்த கமல சரஸ்ல இத ஒண்ணு பார்த்தே, ராஜஹம்சம் ததர்ஷ இத பார்த்தே என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இதனால ராஜஹம்சத்தை பாக்குறதுன்றது இந்த ராஜஹம்சத்தை கொண்டு இத தூத்து விட சொல்லி இதன் மூலமாக தனக்கு சீதா பிராட்டிக்கு இவர் ரொம்ப ரொம்ப ஜாகரூக்கரா இருந்திருக்காரு, அவளுக்கு ஒரு தைரியத்தை வரவழைக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் நிச்சயதார்த்தகான்றது இருக்கு, அது இங்க சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தினால இரண்டாவது ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிறதுன்றது இது அர்த்தம். மேலே இதுக்கு வந்து முதல் அர்த்தம். இதுக்கு உத்தமூர் சுவாமி ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரத்துக்கு வேற ஒரு பிரகார, ஜீவாத்மா பரமாத்மான்ற ரீதியில இன்னொரு பிரகாரமான ஒரு அர்த்தத்தை அங்க சொல்லியிருக்கேன். ஜீவபரமாக இந்த அம்சந்தேசம் முழுக்கவே வியாக்கியானம் பண்ணிருக்கேன். இங்க ஜனகது ஹிதுகுன்னு சொல்லச்சே, ஜனகருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லச்சே, இவ சோதரியாக இருந்துருக்கோ. இது வந்து பகவத் பிராப்தி. இப்போ சீதா பிராட்டி அடையணும்னு நினைக்கிறது பெருமாள் நினைக்கிறேன், அந்த மாதிரி நாம நினைக்கிறதும் பெருமாள் அடையணும்ன்றதும் நினைக்கிறது அது ஸ்ரீலிங்கம். பிராப்தின்றது ஸ்ரீலிங்கத்தை சொல்லி அதுதான் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை நாம அடையணும்னு பகவத் பிராப்தி அடையணும்ன்றது இருக்க, அதுதான் இந்த சீதா பிராட்டி மாதிரி ஜனக துஹித்து பிராப்தின்னு அர்த்தம் வச்சுக்கணும். இதுக்கு மேல என்ன சொல்றன்னா, அது தூரஸ்தமாக இருந்துட்டு இருக்கு, அது எங்கேயோ இருந்துட்டு இருக்கு.
இத்தனை ஜென்மாவால நம்மளால அடைய முடியாததாக இருந்துருக்கு பகவத் பிராப்தின்றது. இப்ப இந்த ஜென்மாவிலையான நம்ம அடைய முடியுமோ முடியாதோன்னு தூரஸ்தாத்து அந்த தூரத்துல இருக்கிறபடினால நாம எல்லாம் ரொம்ப அதுக்காக கேதப்படுறவனாக இருந்துருக்க. இப்படி கேதப்படுறவனாக இருந்துட்டு கபிகுலம்னு சொல்றது இந்த இந்திரிய வர்க்கம் மொத்தத்தையும் சொல்ற. இந்திரியங்கள்லாம் ஒரு குரங்கு மாதிரி, மனசும் ஒரு குரங்குன்னு, ஒரு இடத்துல நிலைச்சு இருக்காது குரங்குன்றது, அது பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும். மனசும் இதை பார்த்தா இதை பண்ணணும்னு தோன்றது, அதை பார்த்தா அதை பண்ணணும்னு தோன்றது, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இப்ப இந்த கபிகுலசிய சேனா, இந்த கபிகுலமாக இருந்துருக்கிற இந்திரியங்களுக்கெல்லாம் இதுகள்லாம் இருக்க, இதுக்கு ஒரு காரியங்கள்ல ஈடுபடுத்துறதுன்றது என்னன்னா, ஒரு பிரயோஜனத்தை இட்டு செயல்களை செய்யாமல் நிஷ்பிரயோஜனமாக பகவத் கைங்கரிய ரூபமான செயல்களை செய்யும்படியாக பண்ணிண்டு கமல சரசி குவாபி, அந்த இடத்துல வரத்தே சுகமாக இருந்துருக்கிற ஒரு இடத்துல இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சவனாக இருக்க ராஜஹம்சம். இந்த ராஜஹம்சம்ன்றது என்னன்னா, ஆச்சாரியால சொல்லி சொல்ற, இந்த ஆச்சாரியாளுக்கு அந்த ஆச்சாரியாள் மாதிரி இருந்துருக்கிறவாள், அவ மூலமாக இருந்துருக்கிறது ஞானம் கர்ம இவைகளால சிரேஷ்டாளாக இருந்துருக்கிற ஆச்சாரியர்கள், இந்த ராஜபூதமாக இருந்துருக்கிற ஹம்சங்கள், இந்த குடும்ப நிர்வீதல வரத்தே ஆண் பெண் ரெண்டுமே ஹம்சம் தனியா வராதான், ஆண் ஹம்சம் பெண் ஹம்சம் ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்துதான் இருந்துருக்குமா. அது அந்த ஹம்சம்ன்றது எப்படி பாலையும் தண்ணீரையும் பிரித்து பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கோ, அந்த மாதிரி ஆச்சாரியாள்லாம் நல்லது கெட்டதுன்றத விவேகம் பண்ணி பார்க்கிறவாளாக இருந்துருக்க, அவளுக்கெல்லாம் அப்படிப்பட்டவாளாக இருந்துருக்கிற ஆச்சாரியாள், அவளுடைய தர்மாச்சரணம் பண்றவாளாக இருந்துருக்கிற ஆச்சாரியர்களை இந்த இடத்துல சொல்ற ஆச்சாரிய பிராப்திய சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் உத்தமூர் சுவாமி பண்ணிருக்க. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பரமாத்மாவுடைய நிலை சொல்றது. இந்த சம்சாரியாக இருந்துருக்கிற இந்த ஜீவனுக்கு நல்ல உபதேசத்தை பண்ணி இந்த சம்சாரத்துல இருந்துருக்கிற அதுல இருக்கு மேலும் மேலும் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணத்தை போக்கடிச்சு அவ நம்மள காட்டிலும் பெருமாள்கிட்டேந்து தூர தூர போயிட்டு இருக்கா, அப்படி தூர தூர போகாமல் அவளை அணுகும்படியாக பெருமாளை அணுகும்படியாக பண்றதுக்காக பெருமாளே ஹம்சரூபமான ஆச்சாரியால இல்ல பெருமாளே ஹம்சாவதாரம் பண்ணி நம்மளெல்லாம் தன்னிடத்துல கிட்ட சேர்த்துக்கிறதுக்காக பண்றே என்பதாக சொல்ற. இது ரெண்டும் ஒரு பிரகாரமான அர்த்தம். இப்போ மேகதூதத்தோட கூட அதுல வரக்கூடிய ரெண்டாவது ஸ்லோகத்தோடையும் இதுல இருக்கிற ரெண்டாவது ஸ்லோகத்தோடையும் ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டையும் பார்க்கணும். கலிதாசனுடைய மேகதூதம் இருக்க அத்தியுதமான காவியம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இப்போ முதல்ல வரச்சே கஷ்டித் காந்தா விரககுருணா சுவாதிகாரா பிரமத்தஹான்னு ஒரு யக்ஷ சக்கரன்னு சொல்லுது, ஒரு யக்ஷன் போய் ஒரு ராமகிரி ஆசிரமம்னு ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் அவன் தங்கிட்டு இருந்தா தன்னுடைய அதிகாரா பிரமத்தகான்னு சொல்லிட்டு அந்த யக்ஷனாக இருந்துட்டு இருக்கிறவன், ஏன்னா அவன் ஒரு தப்பு காரியம் பண்ணா தப்பு காரியம் பண்ணதுனால குபேரன் தப்பிச்சுட்டான் போயிட்டான். இப்ப அங்கேயும் ஏற்பட்டது என்னன்னா மனைவியினுடைய பிரிவு தான். இங்கேயும் ஏற்படுறது பெருமாளுக்கும் ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் ஏற்பட்ட பிரிவு தான். ஆனா அங்க கஷ்டித்துன்னு ஆரம்பிக்கிறேன், யாரோ தன்னு சொல்லி சொல்றான், பேரே கூட சொல்றதுக்கு இல்லாத இங்க வம்சே ஜாத சவித்துர் அனகேன்னு சொல்லிட்டு அங்க எம்பெருமான் சாட்சாத் ரகுநந்தன சொல்ற, தேவஸ்ரீமான் வேற சொல்லி சொன்னேன்றது இந்த ஏற்றத்தை பத்தி சொல்லி சொன்னோம். நம்ம இங்க சந்தேகத்துக்காக சீதா பிராட்டியினுடைய சந்தேகத்துக்காக அவளுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்றதுக்காக தேர்ந்தெடுத்தது ஹம்சம். அங்க சொல்றது என்னன்னா, தஸ்மின் நத்ரௌ கதிஜிதபலா விப்ரயுக்த சகாமி
நீத்வாமாசான் கனகவலய பிரம்சரிக்த பிரகோஷ்டா ஆஷாடஸ்ய பிரதம திசசே மேகமஹஸ்லிஷ்ட சானும் வப்ரக்ரீடா பரிணத கஜ பிரேக்ஷணீயந்த வப்ரக்ரீடா பரிணத கஜ பிரேக்ஷணீயம் ததர்ஷன். இங்க சொல்லச்சே இவர் சொல்றது ராஜஹம்சம் ததர்ஷன், அங்க மேகத்தை பார்த்தாதான். மேகம் எப்படிப்பட்ட மேகமாக இருந்துருக்குன்னா, மேகத்துல இங்க துரைந்து பார்த்தோம்னா யானை ஆட்டம் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு இடத்துல பெரிய கட்டடம் கட்டி இருக்க மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தோம்னா சிம்ஹமாட்டம் இருக்க மாதிரி. இதெல்லாம் நாம்பளா ஒரு நினைச்சுக்கிறது, இதெல்லாம் மேகத்துல வரக்கூடியதாக. மேகத்தை பார்த்த உடனே அது பெரிய யானை மாதிரி இருக்கு, கோட்டை மாதிரி இருந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் நாம நினைக்கிறது. அவன் அங்க பாக்குறான்னா மேகத்துல இருக்கிற ஒரு அமைப்பு, மேகத்தினுடைய அமைப்பத்தை பார்த்த உடனே ஒரு ஜல சமீபத்துல ஒரு குளமோ நதியோ இருக்கிற இடத்துல ஒரு கஜம் யானை, மதம் பிடிச்ச யானை பெண் யானையோட விளையாடுறது மாதிரியாக அந்த மேகத்துல இருக்கிற அந்த ரூபத்தை பார்த்து அந்த மாதிரி அவர் நினைக்கிறானா. ஓ, இத பார்த்த உடனே தன்னுடைய காமத்தை உத்வேகம், அந்த தன்னுடைய மனைவியின் இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி விசேஷத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதுக்கப்புறமா தான் யோசனை பண்ணி பாக்குறான், மேகமும் சஞ்சரிக்கக்கூடியதுதான், இந்த சஞ்சரிக்கக்கூடிய மேகத்தை நாம தூது விடுவோம்னு நினைக்கிறான். ஆண்டாள் கூட வெங்கடத்தை பதியாகுண்ட மாமுகில்கால்னு சொல்லி அந்த மேகத்தை பத்தி சொல்ற, அந்த திருவேங்கடத்தையே பதியாக தன்னுடைய ஸ்தானமாக கொண்டிருக்கிறோம் அத பத்தி சொல்ற. ஆனா ஹம்சத்துக்கும் மேகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. சந்தேசம்னு வரைச்சே சமாச்சாரம் சொல்றது இருக்கச்சே, அத ப்ராப்பரா அந்த இடத்துல போய் சேரும்படியாக பண்ணணும். அது மேகத்தால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒண்ணு, மேகம் வந்து அடிக்கடி கலைஞ்சு போயிடும். பெரிய வாத்து வாத்தம் பெரிய பெரும் காத்து அடிச்சதுன்னாக்க மேகம்லாம் கலைஞ்சு போயிடும். இவனுடைய எண்ணம் ஈடேறப்பாமல் போனாலும் போயிடும். ஆனா அம்சம் இருந்துருக்கு அந்த மாதிரி இல்லை, எப்படியானாலும் போய் சேர்ந்துடும். இன்னும் கேட்டா இந்த ஹம்சத்துக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருந்துருக்கு. சித்திரகூட்டத்துல இருக்கத்தே ஹம்சங்கள்லாம் சீதா பிராட்டிய பார்த்து சந்தோஷப்பட்டது, சீதா பிராட்டியும் இந்த ஹம்சங்களோட விளையாடினோம். ஆகையால இந்த ஹம்சங்களுக்கெல்லாம் சீதா பிராட்டியினுடைய இடத்துல ஒரு பெரிய பரிவு இருந்துருக்கு. ராமனுடைய ஒரு நிலையையும் இது பிரத்யட்சத்துல பார்த்து ராமன் எப்படி எப்படி எல்லாம் சீதா பிராட்டிய அவ சொன்ன காலத்துக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக இங்க இருந்துருக்கிற வஸ்துக்கள், இங்க இங்க இருக்க சுக்ரீவனுடைய சைன்யத்தை எல்லாம் தயார்படுத்தின் இருக்கன்றதையும் இந்த ஹம்சத்தால பார்க்க முடியுது. இது சேத்தனாக இருந்துருக்கு. சேத்தனால ஒருத்தருடைய கஷ்டத்தையோ ஒருத்தருடைய சுகத்தையோ ஒருத்தருடைய முயற்சியையோ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால இது ஹம்சம் போய் அப்படியே சொல்றது, ஆகையால சொல்றதுனால அதுக்கு காரிய சித்திக்கு காரணமாக இருந்துருக்கு இந்த சேத்தனாக இருந்துருக்கிற ஹம்சம். மேகம்ன்றது அச்சேத்தனமா போயிட்டு அதை கொண்டு காரிய சித்தி ஏற்படுமான்னு கேட்டோம்னாக்க அது சந்தேகம்தான். அதுக்காக தான் சுவாமி ஹம்சத்தை எடுத்துருக்க, அவனை பார்த்து காப்பி அடிச்சேன்னு அர்த்தம் இல்ல, அந்த சுவாமியினுடைய ஒரு கவிதா செயலி இருந்துருக்க. இது அத்தியுதமான ஒரு விஷயம், அவருடைய ஒரு இமேஜினேஷன். அதை கொண்டுதான் இந்த இடத்துல சொல்ற இந்த ஹம்ச சந்தேசம் முழுக்கவே சுவாமியினுடைய ஒரு கவிதா சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு அற்புதமான காவியம்தான். இதுல இப்போ ஹம்சத்தை தூது உடணுன்ற ஒரு மனசோட கூட அந்த ஹம்சத்தை பார்க்கிறேன்ற விஷயத்தை இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். கல்யே சேனாம் கபிகுலபதேஹே தூர்ணமுத்யோஹோ ஜயிஷ்யன்
भूरी भावात् जनक दुहितुः दूयमहनन्तरात्मा क्रीडा खेलं कमलसरसि क्वापि कालोपयातं राकाचन्द्रद्युतिसहचरं राजहंसं ददर्श। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने वेंकटेशाय वेदांत गुरवे नमः।